எனக்கு சிவாண்ணாவை சுத்தமாக பிடிக்க முடியாது, இருந்தாலும் பயங்கரமாக பண்ணிட்டான் வரும். தலை ஃபேன் அதில் மாற்றமே இல்லை, ஆனால் சிவகார்த்திகனை பிடிச்சி வெளில போகிறேன். இதுக்கப்புறம் சிவகார்த்திகன் படம் வந்தால் தைரியமாக உள்ளே வருவேன், மக்கள் இருந்தாலும் உள்ளே வந்துட்டு பார்த்துருப்போம். ஏய் சொட்டனாயே வாடா, டேய் ஏன்டா பயந்து வர்றா? நான் நல்லா இருக்கு ப்ரோ. இதுக்கு மாதிரி நடிச்ச படம் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தது, ஒரே லவ் பண்றதா இருக்கு இல்ல கலாய்க்கிறதா இருக்கு, இதே மாதிரியே தான் எடுத்துட்டு போறாங்க மொக்கையா. இதுதான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்து. கொஞ்சம் காலேஜ் பத்தி பேசினாங்க, ஒரு ஆஃப் சென்டிமெண்ட் ஆகும் போச்சு. இதுல கொஞ்சம் நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. இப்ப டான்ல இருந்து கொஞ்சம் பாக்கலாம் அவர் படம்லாம். எல்லாமே ஒரே மாதிரி இது, அவருக்கு செட் ஆகல அதெல்லாம். இப்ப கொஞ்சம் நல்ல கம்பேக்கோட வந்திருக்காரு. ப்ரோ நாங்களும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ப்ரோ, அதனால அவர் பேசுறது எங்க வீட்லயும் ஃபோர்ஸ் பண்ணியா சேர்த்தாங்க. அதனால இப்ப நாங்களே கட் அடிச்சு தான் வந்து பாத்துட்டு இருக்கோம் படமே, அதனால பிடிக்கும் உங்க அவனே அங்கிள், அவனை காமிங்களா ப்ரோ? அவனே அப்பா மாதிரி இருக்கான் ப்ரோ, அவன் என்ன அப்பான்னு சொல்றான் ப்ரோ, அவனை காமிங்களா ப்ரோ? அதோ ஏய் சொட்டனாயே வாடா, டேய் ஏன்டா பயந்து வர்றா? ப்ரோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து சிவகார்த்திகேயன் ஒரே ஜோனில் போன மாதிரி இருந்தது. இப்போதான் கொஞ்சம் அதை விட்டு அவர் வெளில, அவரோட ஜோனை விட்டு வெளில வந்து கொஞ்சம் நல்லா பிடிக்கிற மாதிரி எடுக்கிறாரு. அப்போல்லாம் வெறும் ஒரே காமெடி வைஸாக போவார், டான்ஸ்லாம் ஒழுங்காக போக மாட்டேன். இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் டான்ஸும் வருது, எல்லாமே கதையில் ஃபுல்லாக எல்லாமே இருக்கு. அம்மா படம் ப்ரோ, ஆனால் உண்மையாக நானே கிளைமேக்ஸில் அழுதுட்டேன் ப்ரோ. எனக்கு எப்படி சொல்கிறது, வேற லெவல் ப்ரோ படம். உண்மையாகவே சிவானா கம்பேக் ப்ரோ. சரியான ஒருத்தர் காமெடி சென்டிமெண்ட்டு எல்லாத்துலேயுமே போட்டு கல்லைக்கு பயங்கரமாக தெரியாங்க ப்ரோ. இப்போ இருக்க பசங்களுக்கான ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக தலை ஃபேன் ப்ரோ. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ இருக்க பசங்களாம் எந்த ஒரு இதுவே இல்லாமல் இப்போ ஜாலியாக இருக்காங்க. ஆனால் அந்த பசங்களாம் பின்னாடி யோசிச்சு பார்ப்பானு ப்ரோ. அந்த அது வந்து இப்போ சிவானா ஒரு இது எடுத்துக்காட்டு, ஒரு இதுவாக பண்ணியிருக்காரு. இந்த பசங்களாம் நம்ம இப்படிலாம் இருக்கிறது வேஸ்ட்டு, நம்மளுக்கான திறமை என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம அதில் சாதிச்சுட்டு போயிடணும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எந்த இதுவாக இருந்தாலும் சரி, அதில் போய் நம்ம வந்து அதில் நம்மளோட கால் தடுத்த பதிக்கணும். யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சது? சிவகார்த்திகேயன் தான் ப்ரோ. சிவானா எனக்கு சிவானா சுத்தமாக பிடிக்க முடியாது, இருந்தாலும் பயங்கரமாக பண்ணிட்டான் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. எனக்கே பிடிச்சி போயிடுச்சு ப்ரோ. ஓகே, இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஏதோ கலாச்சாரம் தான் வந்து நானே வரும் போதில்ல, என் கிளாஸ் பசங்க தான் கூட்டு வந்து நானே வரும்போது கலாச்சாரம் தான் வந்தேன். இருந்தாலும் செம்ம ஆக்டிங் ப்ரோ, எனக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு. கிளைமாக்ஸில் அதை அழுதுட்டேன். ஒரு சிவகார்த்திகேயனை பிடிக்காம இருந்த ஒருத்தருக்கும் நான் பார்த்ததே பிடிச்சிச்சு, செம்மையாக பிடிச்சிச்சு எனக்கு, பயங்கரமாக இருந்துச்சு மூவி. அப்படி எந்த விஷயம் உங்களை அட்ராக்ட் பண்ணிச்சு? அப்பா சென்டிமெண்ட்டு எப்படி சொல்கிறது, அப்படியே கிளைமேக்ஸ்லாம் எனக்கு முடியல, என்னால் அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டேன். ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ படம். எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சா உங்க கூட இந்த கதையை ரிலேட் பண்ணி? அப்படிலாம் இல்லை ப்ரோ, நம்மளுக்கு அந்த இன்னும் அந்தமாரி ஸ்டேஜ் வரல. அந்தமாரி வர இருக்கிற பசங்களுக்கு இப்போ இது கனெக்ட் ஆகிருக்கும், ரொம்ப யோசிச்சிருப்பாங்க, ஃபீல் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் இந்த டைமில் அவங்க அப்பாலாம் அவங்க கூட எல்லாம் செம்மையாக அழுதே இருப்பாங்க. செம்ம ப்ரோ மூவி ப்ரோ, ஒர்த்து ப்ரோ, சூப்பர். ஃபேமிலியோட எல்லாரோட பார்க்கலாம், செம்ம இட்டு சரியான காலேஜ் பசங்களாம் மெயினாக பார்க்கலாம். காலேஜில் இருக்கிற பிரின்சிபல் மேம் எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை பார்த்தா தான் அவர் பசங்களை எப்படி பாடணும்னு கற்றுப்பாங்க. அந்த மாதிரி ஆமாம், அவங்களே கற்றுப்பாங்க, அவங்களுக்கே எக்ஸாம் வைக்கணும். இந்த மாதிரி எந்தெந்த மேம்லாம் தகுதியானு சொல்லிட்டு அவங்களே எக்ஸாம் வச்சா தான் அவங்களுக்கே தெரியும், அந்த காலேஜ் பிரின்சிபலுக்கே தெரியும் இந்த மேம் தான் தகுதியானுன்ட்டு. வேற லெவல் பண்ணிட்டாங்க ப்ரோ. சிவகார்த்திகேயனை பிடிக்காம ஒரு படம் வந்துட்டு நீங்க சிவகார்த்திகேயன் ஃபேனா? ஆமாம் ப்ரோ, சிவகார்த்திகேயன் ஃபேனா இல்லை, சிவகார்த்திகேயன் தலை ஃபேன் அதில் மாற்றமே இல்லை, ஆனால் சிவகார்த்திகேயனை பிடிச்சி வெளில போகிறேன். இதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் படம் வந்தால் தைரியமாக உள்ளே வருவேன், மக்கள் இருந்தாலும் உள்ளே வந்துட்டு பார்த்துருப்போம்.